கர்த்தரின் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. எனக்கு அன்பானவர்களே, இந்த 11வது நாளிலும் நாம் சிறப்பாக ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கிவ் அப் அண்ட் டேக் அப். எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த 40 நாட்களும் மிக முக்கியமாக அதை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வருகின்றார். நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் சிறப்பான புதிய ஒரு அத்தியாயத்தை ஆண்டவர் துவக்கி இருக்கிறார் என்பதை நாம் காண முடிகிறது. ஒவ்வொரு நாளும் அனைவருடைய சாட்சிகளை நாங்கள் கேட்டு வருகிறோம். உங்களுக்கும் இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போக வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக என்ன சொல்றது, ஸ்பீக் டாக்கட்டிவ் கிவ் அப். இரண்டாவதாக டேக் அப் வந்து லிசன், அதாவது விட்டுவிட வேண்டியது அதிகமாக பேச வேண்டியவர்கள், அதிகமாக பேசுகிற காரியம் சலச்சலன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஆரம்பிச்சுட்டா விடமாட்டாருப்பா அப்படின்னு சொல்லி சிலரை பற்றி சொல்லுவாங்க. அவைகளை நாம் விட்டுவிட வேண்டும். எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன, அதிகமாக கேட்க வேண்டும். கவுன்சிலிங்ல ஒரு மிக முக்கியமான காரியத்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, லிசன் கேர்ஃபுல்லிம்பாங்க, லிசன் கேர்ஃபுல்லி, அப்படி சொல்வது ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டும். வேதத்துல பல சம்பவங்கள் இருக்கிறது. யாக்கோபு 1:19 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கவனிங்கள். யாக்கோபு 1:19 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. என் பிரியமான சகோதரர்களே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்கிறதற்கு தீவிரமாயும், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் நம் கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும். அது மிக முக்கியமானது. ஆமே கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, லிசன் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் லவ் என்று சொல்றாங்க. சில மக்கள் வந்து எங்களோட கூட சில வாலிபர்கள் பேசுவதற்கு வருவாங்க, ஆலோசனைக்கு வருவார்கள். அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத ஆசையோட கவனிப்போம், கேட்போம். கேட்கும் பொழுது ஐயோ நம்ம பாரத்தை பகிர்ந்து கொள்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆசையா அவர்கள் பகிர்ந்து கொள்ள அவருடைய இருதயத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். பின்பாக இயேசுவின் வசனத்தை சொல்ல அவருடைய வாழ்வு மாறும், அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் பிறக்கும். கிறிஸ்து உள்ள வரும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் வரும். கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளோடு கூட அவங்க நல்ல காரியங்களை, அவங்களால இயலாத காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில மாற்றம் பிறக்குதுங்க. ஆமேன். இயேசுவோடு கூட அப்படி பேசும்போது கூட ஆமேன், நீங்க அவருடைய வார்த்தையும் கேட்கணுங்க. நீங்க அவரோடு கூட நிறைய பேசுறீங்க, ஆனா அவர் உங்களோட பேசுறத நீங்க கேட்கறீங்களா? கேட்கிறதற்கு தீவிரமாயும். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட நமக்கு கற்றுத்தருகிற காரியம் இதுதான், நம் கேட்பதற்கு தீவிரமா இருக்கிறோமா? இல்லைன்னா எனக்கு எல்லாம் தெரியும். ஆமா ஆமா, எல்லா வீட்டுல நடக்கிற பிரச்சனை தானே அப்படி சொல்றோமா? எம்மாவூர் என்கிற ஒரு கிராமத்துக்கு நடந்து போறாங்க. சிலுவையில் அரைஞ்சு கலர்ல அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சம்பவம் நடக்கிறது. அவர் ரெண்டு பேர் பேசிக்கிட்டே போறாங்க வழி நடக்க, அவங்களோட கூட இயேசுவும் சேர்ந்து கொள்கிறார். என்னதான் பேசுறாங்க பாப்பா, எருசலேமுக்கு போயிட்டு இருக்கிறாங்களே. எம்மாவூர் என்கிற கிராமத்துக்கு போறாங்களே. லூக்கா 24 அங்க நடக்கிறது. ஒவ்வொருத்தரும் கேட்கறாங்க, அப்போ வழியில போகும்போதே இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்க ரொம்ப துக்கமுகமா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ உங்களுக்கு தெரியலையா இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கிறாங்க. எல்லாத்தையும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். 26:27 லூக்கா 24:26-27 அங்க பார்க்கும்போது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒன்னா நடக்காங்க. சில சம்பவங்களை அவர் பேசுறாரு, பேசும்போது இவங்க உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது, ஒரு மாற்றம் இருக்குது, ஒரு தொடுதல் இருக்குது. ஆனா சாயங்காலம் ஆனபோது அவர் அப்புறம் போகிறவரை போல காணப்பட்டார். பிறகு பந்தி இருக்கும்போது இயேசு கிறிஸ்த பார்க்கும்போது இவர் நம்ம கூட நடந்த அந்த மனிதரை போல இருக்கும், ஐயோ அப்படின்னு சொல்லி அப்பதான் கண்கள் தெளிவடைகிறது. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதை நாம் கேட்பதற்கு மறுத்து விடுகிறோம். ஆகவே கேட்பதற்கு தீவிரமா இருக்க வேண்டும், பேசுவதற்கு தாமதமா இருக்க வேண்டும். இந்த நாளில் அப்படி நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார், நம்மை விட்டு கொடுப்போம். நிறைய நேரங்கள்ல நமக்கென்று ஒரு சரியான நல்ல ஒரு மென்டர் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். லாவிக்குரிய போதகர்கள், தகப்பன் மாதிரி நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில பல காரியங்களை அவங்களோட பகிர்ந்து கொண்டு நாம் கிறிஸ்துவின் அன்பை கற்றுக்கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும். இன்றையிலிருந்து கர்த்தர் பேசுவதை கேட்பதற்கு விட்டுக் கொடுப்போமா? உங்களை விட்டு கொடுங்க. பலர் வந்து இவர் மேல் கல்லறியணும் கல்லறியணும்னு சொல்றாங்க, ஆனா ஆண்டவர் பொறுமையா இருந்தார், பேசவே இல்லைங்க, எழுததான் செய்தார்.
எல்லாரும் போயிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையானது. கேட்போம், பிறருடைய காயங்களை ஆற்ற கேட்போம், பிறருடைய சுக துக்கங்களை கேட்போம், அவருடைய வாழ்வில் மாற்றம் உண்டாகும். ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், புதிய மனிதர்களாக மாற்றுவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.